புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி கோவணம் கட்டிக்கொண்டு மின்கட்டணத்தை செலுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. இதில் வீடுகளுக்கான மின்கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி சுந்தரராஜன் என்பவர் பம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்கட்டணம் செலுத்தும் இடத்திற்கு கோவணத்துடன் வந்து மின்கட்டணத்தை செலுத்தினார். மேலும் மின்கட்டண உயர்வால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் இருக்கும் இலவச மின்சாரத்தை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அரை நிவாரண போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத்தில் கரண்ட் பில் கம்மி, டெல்லியில 100 யூனிட் கம்மி, பஞ்சாப்ல 100 யூனிட் கம்மி, அதெல்லாம் இந்தியா உள்ளதானே இருக்குது. பாண்டிச்சேரி மட்டும் ஏன் இந்த இருக்குது? எல்லாரும் கட்டிட்டு போறோம், குங்குறோட இருக்கிறாங்க. யாராவது கேட்கிறாங்களா? கேட்கல. ஏன்னா கேட்டாலும் பயன் இல்லை. செவடங்காதுல சங்கு வந்த மாரியா இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து கரண்ட் பில்லு கட்ட வந்து கோமணத்தோட இன்னும் வரி போட போறாங்க. ஏன்னா வந்து மின்துறை வந்து மயக்கம் இதுவா ஆயிட்டாங்க. புதுச்சேரியில் திடீரென நேற்று சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மரங்கள், விளம்பர பதாகைகள் முறிந்து விழுந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென வானம் இருண்டு பலத்த காற்று வீசியது. இதன் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் சாலைகளில் மணல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். மேலும் முக்கிய சாலைகளில் இருந்த மரங்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. மழை நின்று பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை ஊழியர்கள் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் பிறந்த நாளுக்கு பேனர் வைத்த நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் விஜய். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கினார். இக்கட்சிக்கு பொதுச் செயலாளராக புஸ்ஸி ஆனந்த் நியமிக்கப்பட்டார். புஸ்ஸி ஆனந்தின் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவருக்கு வாழ்த்து கூறி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேனர்களை வைத்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரியில் புஸ்ஸி ஆனந்த் வீட்டின் அருகாமையிலும் உள்ள காந்தி வீதி மற்றும் புஸ்ஸி வீதி உட்பட நகரின் முக்கிய பகுதிகள் முழுவதிலுமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பேனர் மற்றும் கட் அவுட் வைத்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் வைப்பதற்கு தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அதனை அரசு தற்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் புஸ்ஸி பகுதியில் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்தார். இதன் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் தற்பொழுது பேனர் வைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே நிலையம் அருகே சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை தனது அழைப்பை ஏற்று துரிதமாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள் ஊழியர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து பாராட்டியுள்ளார். புதுச்சேரியில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் பெய்த பெருமழை காரணமாக சுப்பையா சாலை வான்றப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்து பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வருமாறு அழைப்பு விடுத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து சாலையில் விழுந்து கிடந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மின் வாளால் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய அனைத்து துறை அதிகாரிகளையும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனதார பாராட்டினார். மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் தங்கும் விடுதிகளில் தமிழக ரவுடிகள் பதுங்கியுள்ளனரா என ஒதியஞ்சாலை போலீசார் நேற்றிரவு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் போலீசாரின் நடவடிக்கைக்கு பயந்து பிற மாநிலங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் பதுங்கியுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதி தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக புதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் போலீசார் நேற்றிரவு அப்பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரும் தங்கியுள்ளனரா என சோதனை மேற்கொண்டனர். மேலும் தங்கும் விடுதிக்கு வருபவர்கள் விவரங்களை நிச்சயம் பதிவேட்டில் பதிவு செய்திட வேண்டும் என்றும் தங்க வருபவர்களிடம் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை நகலை கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என ஓட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோன்று புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தமிழக ரவுடிகள் குறித்து சோதனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், புதுவை மாநிலத்தில் 50,000 மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகளை புரோக்கர்கள் மூலம் அதிகாரிகள் ₹15,000 லஞ்சம் பெற்றுக் கொண்டு வழங்கியதால் அரசின் மானியம் சுமார் ₹36 கோடி வீணடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக கட்சி வேறுபாடின்றி அனைத்து எம்எல்ஏக்களும் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முதலமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு சுமார் ₹12,700 கோடி பட்ஜெட்டுக்கு இறுதி செய்து மத்திய அரசிடம் ஒப்புதல் அனுப்பியும் இதுவரை வழங்கவில்லை என்றும், மத்தியில் ஆளும் பாஜக அரசு கூட்டணியில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காமல் மாநில மக்களை அவமதித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்ற சசிகலா உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவிற்கு விரோதிகள் என்றும் அவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். அரசு அனுமதித்துள்ள நேரத்தை தாண்டி சாராயம் விற்பனை செய்வது மற்றும் அடையாளம் தெரியாத நபருக்கு சாராயம் மொத்தமாக விற்பனை செய்தால் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மேற்கு பகுதிகளான வெள்ளையனூர், மங்கலம், திருபுவனை, காட்டேரிக்குப்பம், நெட்டப்பாக்கம், மடுகரை ஆகிய பகுதிகளில் உள்ள சாராய் கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் வெள்ளையனூர் காவல் நிலைய பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி கூறுகையில், புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள் மூலமாக விதிமுறைகளை மீறி சாராயத்தை வெளியில் அனுப்புவது
குறிப்பிடப்பட்ட நேரங்களை தாண்டி சாராயம் விற்பனை செய்வது மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு அதிக அளவில் சாராயம் விற்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அரசு விதிமுறைகளை மீறி தொடர்ந்து இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தால் சம்பந்தப்பட்டவர்களின் சாராய கடை உரிமம் ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும், சாராயத்தின் மூலம் இறப்பு ஏற்பட்டால் சாராய கடை உரிமையாளர்களின் குடும்பமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். அரசு அனுமதித்துள்ள அளவை மீறி சாராயம் விற்பனை செய்தாலோ அல்லது போதை அதிகமாக இருந்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காலை 6 மணிக்கு திறக்கப்படும் சாராய கடைகள் இரவு 10 மணிக்குள் அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும் என்றும், சாராய கடை உரிமையாளர்களை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் லைசன்ஸ் எடுக்க முடியாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்தில் நடந்து வரும் கட்டுமான பணிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடந்து வருகிறது. இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். தற்பொழுது கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைவாக முடித்து ஓரிரு மாதங்களுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ரகவுடா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுக பகுதியில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக பகுதியில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி துறைமுக பகுதியில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஊழியர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டம் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்க, சங்க நிர்வாகிகள் கதிர்வேல் நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிமுறைகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும், மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதி கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் நிகழ்வாண்டிற்கான இளநிலை செவிலியர் பட்டப்படிப்பு நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இதற்கான இளநிலை முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிமுறைகளின்படி நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு முதல் மத்திய செவிலியர் ஆணையம் பொது நுழைவுத் தேர்வு நடத்த உத்தரவிட்டது. அதன்படி நிகழாண்டு செவிலியர் பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு கடந்த ஜூலை 14 நடைபெற்றது. இதனையடுத்து ஜூலை 15 விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்வெழுதிய மொத்தம் 1953 பேரின் பெயர் பட்டியல் மதிப்பெண்கள் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏம்பலம் பகுதியில் காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல்விளக்க கூட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலமாக காளான் வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல்விளக்கம் ஏம்பலம் காசிநாதன் என்பவர் விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி முகாமை வேளாண் அலுவலர் தினகரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து காளான் வளர்ப்பு முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்கள் குறித்து எடுத்துக் கூறினார். விவசாயி காசிநாதன் காளான் வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய செயல் விளக்க வழிமுறைகள், செய்முறை மற்றும் அதை எவ்வாறு பாதுகாத்து அறுவடை செய்து விற்பனை செய்வது என்பது குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த முகாமிற்கு நத்தமேடு, ஏம்பலம், புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இம்முகாமின் முடிவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு அனைவருக்கும் காளான் இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், குமணன், தம்புசாமி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். அரசூர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தின் 19 ஆண்டு பார்சாகை வாத்தல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர்.
புதுச்சேரி அரசர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூத்து மாரியம்மன் ஆலய 19ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், விசேஷ அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனையடுத்து இன்று காலை கரகவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி மதியம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனா்.